ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். குழந்தைங்க கேட்டாங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சமோசா செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, அது வெள்ளை எள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது சமோசாக்குள்ளே வைக்கக்கூடிய மசாலாவை செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு வேக வச்ச பச்சை பட்டாணி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மேஷர் இல்லைனா ஃபோக் வச்சு நல்லா மசிச்சிடலாங்க. இப்போது இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து 2 பிரிச்சுக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து மாவு தெளித்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். இப்போது ஒரு கத்தியால் ஓரங்கள்லாம் நல்லா நீட்டாக கீறி விட்டுடலாங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் ஷீட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு 1 ஷீட்டாக எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருக்க உருண்டையை ஒன்று எடுத்து 1 ஷீட்டில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி வந்துடலாம். பாருங்கள் நான் எப்படி ரோல் பண்ணுறேன், இதே மாதிரி ரோல் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து பேஸ்ட் மாதிரி நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க, அந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி தடவி நம்ம ரோல் பண்ணிடலாங்க. நம்ம முக்கோண ஷேப்பில் தான் சமோசா செய்யணும் இல்லை, சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி கூட ரோல் சமோசா செய்யலாங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம ஷீட் செஞ்சு ரோல் பண்ணி சமோசாவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 சமோசாவும் போட்டுக்கலாங்க.
இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ சமோசாலாம் ரெடி ஆயிடுச்சிங்க. ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சமோசா கேட்டாங்கன்னா நம்ம கடையில் வாங்கி தரவானாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த ரோல் சமோசாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.